ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூமூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை மாதிரி பார்த்துருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அபவுட் யூத் எபிசோட் 4 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வந்துட்டு என் கூட இருந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வந்துட்டு இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கு வந்து சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஜாங்கு, எங்கள் அப்பா வந்து என் கூட இல்லாட்டி அவரோட மியூசிக் வந்து என் கூட கடைசி வரைக்கும் இருக்கல, அதுவே எனக்கு வந்து ரொம்ப பொக்கிசந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து சொல்றத நம்ம குவாங் வந்து கேட்டுக்கிட்டே பக்கத்துல இருக்க கொடையை பார்த்துட்டு, டேய் இந்த கொடை வந்து உன்கிட்டே இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு குவாங் வந்து வந்துட்டு கொடையை வந்து பார்த்துக்கிட்டே அது 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 வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குவாங் வந்துட்டு, டேய் இந்த மாதிரி கொடை வந்து என்கிட்டே ஒன்று இருக்குடா, ஆனால் வந்துட்டு அது ரொம்ப நாள் கழிச்சு காணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு குவாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஆனால் வந்து என்ன அதிசயம் பார்த்தியா, உன்கிட்டே அதே கொடை தான் இருக்கு, என்கிட்டே அதே மாதிரி கொடை இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு குவாங் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கதை பார்த்தனே ஜாங் வந்துட்டு, சரி நீ வந்துட்டு வேற ஏதாவது பாட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு குவாங் கிட்ட கேட்கிறப்ப அவனு வந்துட்டு, ஆ சரி கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லவும் இவனை வந்து ஏஞ்சி போயிட்டு இருப்பான். ஜாங் வந்துட்டு பாட்டெல்லாம் தேடிட்டு இருக்கப்ப நம்ம குவாங் வந்துட்டு போன்லாம் பார்த்துட்டே வந்து அங்கேயே படுத்துருக்கப்ப நம்ம ஜாங் வந்துட்டு அந்த கொடையை பத்தி தெரிஞ்சுக்கணுமாடா, அந்த கொடை இதை பார்த்தானே நம்ம ஜாங் வந்துட்டு அவனை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அவன் தூங்குறதே அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே வந்து யோசிச்சுட்டே படுத்திருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாங்கோட மாமா வந்துட்டு, டேய் பணத்தை குடுறா பணத்தை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் போட்டு அடிச்சுட்டு அவன்கிட்ட இருந்து பணத்தை வந்து புடுங்குறப்ப நம்ம ஜாங் வந்துட்டு, டேய் அது எங்க அம்மாவோட காசுடா, அதை வந்து நீ ஏண்டா வாங்குற என்கிட்ட குடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கும் அவங்க மாமா வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜாங் வந்துட்டு மலையிலே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து குவாங் வந்துட்டு அவன் அழுகுறத பார்த்தோன்னா, இந்த கொடையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு கிட்ட வந்து குவாங் வந்து கொடையை கொடுத்துட்டு போனது தான் வந்துட்டு நம்ம ஜாங்கு வந்து யோசிச்சு பார்த்துட்டே, என் வாழ்க்கையிலே கஷ்டமான நேரத்தில் என் கூட வந்து தேவைப்பட்டப்ப நீ இருந்தில, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுவும் வந்து உன் கூட நான் வந்து பழகுறது வந்து எனக்கு வந்து கனவு மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு ஜாங் வந்துட்டு குவாங்க பார்த்துக்கிட்டே வந்து சிரிச்சுட்டே படுத்திருப்பான். இங்கே நம்ம சென்னு ரேயு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம ரே வந்துட்டு, இதுதானா கரெக்டான அட்ரஸா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சென்னு வந்துட்டு, ஆமாண்டா இதாண்டா கரெக்டான அட்ரஸ், இங்கே பாரு நீ தேடி வந்த பைக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னு வந்துட்டு அந்த பைக்கை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்ப நம்ம ரேயு வந்துட்டு, ஆமா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கே வந்து அந்த இதை பார்த்தேன்னே சென்னு வந்துட்டு, என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, இல்லை எனக்கு வந்துட்டு இந்த பைக் வந்து அடிச்சு நொறுக்கிறதுக்கு வந்தா எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப, ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னு வந்து கேட்பான். உடனே நம்ம ரே வந்துட்டு, அவன் தான் வந்துட்டு என் வாழ்க்கையில வந்து ரொம்ப கெட்டவன் மாதிரி இருந்துட்டு போயிட்டான், ஆனா வந்துட்டு நானும் அவன மாதிரி கெட்டவனா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சொல்றத பார்த்தேன்னு சென்னு வந்துட்டு, அப்போ ஓகே இதுவும் வந்து ரொம்ப நல்லதுதான், வா நம்ம ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு கேம் ஷாப்ல உட்காந்துட்டு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் ஜாலியாக விளையாண்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கடையில வந்து நின்றுட்டு இருக்கப்ப நம்ம சென்னு வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்து நம்ம ரேக்கு வந்து ஊட்டி விடுவான். இவனு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாலும் இவன் வந்து ஊட்டி விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவ் வந்து சென்னு கொடுக்கறத வந்து சாப்பிட்டு பார்ப்பான். அது வந்து நல்லா இருக்கிறதுனால இன்னொரு வாய் வந்து ஊட்டி விடுறப்ப நம்ம ரே வந்து சாப்பிட வரதுக்குள்ள சென்னு வந்துட்டு, டேய் முன்னதான் வேணாம் நீல இப்போது கூட வாங்க வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் விளையாண்டிட்டே வந்துட்டு சென்னு வந்துட்டு ரேக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே காலில் வந்துட்டு நம்ம குவாங் வந்து ஜாங்கு வீட்லயே வந்து அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருப்பான். நம்ம ஜாங்கு வந்துட்டு குவாங்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். குவாங் தூங்குறதே வந்துட்டு ஜாங் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு குவாங் தூங்குறதே வந்து பாத்துக்கிட்டு இருக்கப்ப அவனோட ட்ரெஸ் எல்லாமே அவனோட பெட்ஷீட்டை வந்து பொறுமையா வந்து போத்தி விட்டுட்டா. குவாங் வந்து தூங்குறத பாத்துட்டு ரசிச்சுட்டே வந்து உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் குவாங்காக ஜாங் வந்துட்டு சமைச்செல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம குவாங் வந்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு வந்துட்டு, டே உன்னோட ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப கரெக்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கிட்ட வந்து சொல்றப்ப அவனு வந்து சிரிச்சுட்டே வந்து குவாங்க பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா உன்னோட ட்ரெஸ் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும், உன் பேண்ட் தாண்டா ரொம்ப குட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங் வந்து கிண்டல் பண்றத பார்த்தோம்னா ஜாங் வந்துட்டு, சரி சரி நீ வந்து பேசிட்டுலாம் இருக்காதவா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். நம்ம குவாங் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக உட்காடுறப்ப நம்ம ஜாங் வந்துட்டு, சரி சீக்கிரம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து சொல்றத பார்த்தோன்னா குவாங் வந்துட்டு, இருடா இருடா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்ச சாப்பாடை வந்துட்டு குவாங் வந்துட்டு அழகா போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஜாங் வந்துட்டு குவாங்கே பார்த்து சிரிச்சுட்டே வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம குவாங் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போறப்ப உடனே ஜாங் வந்துட்டு, டே உனக்காக வந்துட்டு நான் இந்த எக்ஸட் வந்து உனக்கே கொடுக்குறேன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங் கிட்ட வந்து கொடுக்குறப்ப குவாங் வந்துட்டு, டே உன்கிட்டே இருக்கிறது ஒன்று அதை என்கிட்ட நீ கொடுத்துறியடா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, பரவாயில்ல நீ வந்து வச்சுக்கோ நான் வந்து புதுசாக இன்னொன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து கொடுக்கறதுனால இவனு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்ண போவான். உடனே நம்ம ஜாங் வந்துட்டு, டே நீ வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணலடா தப்பாக மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து பக்கத்தில் உட்காந்து குவாங்கோட காதில் வந்து எக்ஸட்டை வந்து மாட்டி விட்டுட்டு இருக்கப்ப, இது வந்து உனக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்துட்டு அவனை வந்து பார்த்துட்டே கேட்பான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கப்ப உடனே நம்ம ஜாங் வந்துட்டு, டே ஸ்கூலுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பான். நம்ம குவாங் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஜாங் வந்துட்டு, சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து கேட்குறப்ப நம்ம குவாங் வந்து, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்ப உடனே நம்ம குவாங் வந்துட்டு, சரி எனக்கு வந்து கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கிட்ட வந்து சொல்லிட்டு போறப்ப நம்ம ஜாங்க பார்த்துட்டு, டே உனக்கு வந்து கண்ணாடி இல்லைன்னா நீ வந்து ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு குவாங் வந்துட்டு அவனை பார்த்து சொல்லவும் இவனு வந்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருப்பான்.
இருந்து கிளம்பி போறத பார்த்தோன்னே நம்ம ஜாங் வந்துட்டு இடையே ஒரு நிமிஷம் நில்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கப்ப உடனே குவாங் வந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஜாங் வந்துட்டு உனக்கு எப்ப சாப்பிடணும்னு தோணுனாலும் என் வீட்டுக்கு நீ வாடா, நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து சொல்லவும் நம்ம குவாங் வந்துட்டு சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு பாய் சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான். இன்னைக்கான வீடியோல கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஜாங்க கிட்ட வந்து யாரோட கொடை இருக்கும், அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க போய் சீரீஸ்ல போகலாம். இங்க ஜூனோட தம்பி வந்து ஸ்கூல்ல அம்மா வாங்க ஐயா வாங்க எனக்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க, நான் மட்டும் எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிட்டேன், உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து நான் சால்வ் பண்ணி விடுவேன், அதுவும் இல்லாம நான் வந்து டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனோட தம்பி வந்து சொல்லிட்டு இருப்பான். அவனை சுத்தி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா எல்லாரும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறத பார்த்தேன், எனக்கு வந்து மறக்காம ஓட்டு போட்டுருங்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனோட தம்பி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருப்பான். நம்ம ரே வந்து நடந்து வரத பார்த்தோன்னா அந்த ஜூனோட ஃப்ரெண்ட் வந்து இந்தடா இந்த ஜூஸ் வந்து நீ குடி அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து வழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா நம்ம ஜூனோட தம்பி வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து பிடிச்சி கத்திட்டு இருப்பான். இங்க குவாங்க ரேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்ம ரே வந்து குவாங்கே பார்த்துட்டு நீ வர வர சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்லவும் நம்ம குவாங் வந்து திணறிக்கிட்டே அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே நானும் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங் வந்து சொல்றத பார்த்தேன் இல்லையே நீ வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அம்மா நைட்டு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு ரே வந்து கேட்கறப்ப குவாங் வந்து நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாங் வந்து சொல்றத பார்த்தேன் இந்த ஃப்ரெண்ட் தான் எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து கேட்பான். உடனே நம்ம குவாங் வந்து அவனால உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு குவாங் வந்து சமாளிப்பான். இதை பார்த்தனே பரவாயில்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரே வந்து மறுபடியும் கேட்கறத பார்த்தோன்னே நான் வந்து இன்னொரு நாள் உங்களை ரெண்டு பேத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன், இப்ப வந்து நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சமாளிச்சுட்டு இவன் வந்து சாப்பிட்றத பார்த்தேன் நீ சரியில்லடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து அவனே பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம ஜாங்கோட பாட்டை வந்து ரே வந்து காமிச்சிட்டு இவன் வந்து ஒரே நாள்ல வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரே வந்து சொல்லிட்டு இருப்பான். அதை வந்து நம்ம குவாங் வந்து பார்த்துட்டு இருக்கப்ப ஆனா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி இவன் வந்து ஃபேமஸ்லாம் ஆகக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றத பார்த்தனே உடனே குவாங் வந்து இல்ல இல்லையே அவன் வந்து இந்த மாதிரிலாம் எந்த ட்ரிக்குமே யூஸ் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங் வந்து சப்போர்ட் பண்றத பார்த்தனே ரே வந்து என்ன நீ வந்து திடீர்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்பான். உடனே நம்ம குவாங் வந்து இல்ல இல்ல அவன் வந்து ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொன்னேன் அவன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா ரே வந்து நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் இவங்க டீச்சர் வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம ஜாங் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறத பார்த்தனே வா ஃபேமஸ் ஆன பையனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கிண்டல் பண்றத பார்த்தனே நீ ஃபேமஸ் ஆனா நீ வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் வந்து ஜாங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் குவாங் வந்து மெசேஜ் வந்து பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க அப்பா வந்து இதுக்கப்புறம் வந்து நீ வந்து நிறைய எஃபெக்ட் எல்லாம் பண்ணு, உன் கூட வந்து போட்டி போட நிறைய பேர் இருக்காங்க, அதனால வந்து நீ கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு. இதை பத்தி நம்ம வீட்டுல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மெசேஜ் பண்ணிருக்கத பார்த்தேன் இவரோட ஒரே தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து திரும்புறப்ப அப்பதான் ஜாங் வந்து ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வந்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங் வந்து கொடுப்பா. இதை பார்த்தோன்னா நம்ம குவாங் வந்து இந்த ஜூஸ் வந்து உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கிட்ட வந்து கேட்கிறப்ப ஆமா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப குவாங் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கிறத பார்த்தேன் நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து கேட்பான். உடனே அவன் வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்துட்டு இருக்கப்ப உடனே ஜாங் வந்து குவாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நான் நாளைக்கு வந்து பிராக்டிஸ்க்காக என் குரூப்போட போக போறேன் நீ வந்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு குவாங் வந்து கூப்பிடறப்ப அவன் வந்து சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாங் வந்து சொல்லுவான். இவன் சொல்றத பார்த்தோன்னா நம்ம ஜாங் வந்து சிரிச்சுட்டே சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா நின்று ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டே நிப்பாங்க. நெக்ஸ்ட் டே காலையில நம்ம ஜாங் வந்து அவனோட முடியெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அழகா வந்து நின்றுட்டு இருப்பான். வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம குவாங் வந்து வரத பார்த்தோன்னா நீ வந்து இவ்வளவு சீக்கிரம் வண்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரி நம்ம ரெண்டு பேர் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து கூப்பிடுறப்ப உடனே நம்ம குவாங் வந்து நான் வந்து அங்க வந்தேன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காதுல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவன் வந்து ஏ அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து கூப்பிட்டு இருக்கப்ப உடனே நம்ம குவாங் வந்து அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எதுவுமே வாங்கிட்டு வரலையே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அதெல்லாம் பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஜாங் வந்து பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வந்து அங்க வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காமிச்சிட்டு இருக்கப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு இங்க பாருங்க புதுசா ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து சொல்லுவோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பையன் வந்து டே நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பேசுறதை பார்த்தோன்னா நம்ம ஜாங் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு அவனை வந்து அங்கிட்டு கூட்டிட்டு போவான். அப்ப டீம்ல இருக்க இன்னொரு பொண்ணும் வந்து நம்ம குவாங் கிட்ட வந்து பேசுறத பார்த்தோன்னா உடனே ஜாங் வந்து டே சென்னு அவனை வந்து சமாளிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவன் வந்து நம்ம பொண்ணு அப்புறம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னு வந்து குவாங் கிட்ட வந்து உடனே நம்ம ஜாங் வந்து இவன் பேர் சென்னு இவன் வந்து எங்க டீமோட லீடர் அதுவும் இல்லாம இவன் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து சொல்றத பார்த்தோன்னா சென்னு வந்து ஜாங்கோட இடுப்புல வந்து கிள்ளிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா குவாங் வந்து சிரிச்சுட்டே இருக்கப்ப ஒவ்வொரு ஆளையா வந்து நம்ம ஜாங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி சரி இன்னைக்கு விட்டாலும் நீங்க ஃபுல்லா பேசிட்டே இருப்பீங்க போய் பிராக்டிஸ் பண்ண போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து எல்லாத்தையும் அமிச்சு விடுறப்ப எல்லாரும் வந்து ஆமா நீ வந்து என்ன பாட்டு பாட போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நக்கலா கேட்கறத பார்த்தோன்னே உடனே வந்து நீ போய் பிராக்டிஸ் பண்ண போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் அமிச்சு வச்சுட்டு நம்ம குவாங் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீ வந்து இங்கே உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து சொல்லிட்டு அவன் போய் குவாங்கே பாத்திட்டே வந்து ஜாங் வந்து பாடிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் எல்லாரும் வந்து சாப்பிடறதுக்காக சுத்தி வந்து உட்காந்துருக்கப்ப உடனே நம்ம குவாங் வந்து ஆமா ஸ்பூன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். எல்லாரும் வந்து என்ன வந்து வேக வேகமா வந்து அதை சாப்பிட்டுட்டு இருப்பான். இவன் வந்து சாப்பிட்ற எல்லாத்தையுமே வந்து குவாங் வந்து உட்காந்து ரசிச்சு பாத்திட்டே உட்காந்துருப்பான். நம்ம ஜாங்
வந்துட்டு குவாங் வந்துட்டு அவனுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அவனே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜாங் லவ் பண்றது வந்துட்டு குவாங்க்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம குவாங் வந்துட்டு ஜாங்கோட லவ் வந்து ஏத்துப்பானா இல்ல வந்துட்டு அவனை விட்டு தள்ளி போயிருவானா அப்படின்றத தொடர்ந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நண்பர்களே நம்ம குவாங்கே ஜாங் வந்து ரசிச்சு பாக்குறதோட இந்த எபிசோடு முடிகிறது. நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.